இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பண்டிட் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து என்ன கொஸ்டின் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கொஸ்டின் பத்தி தான் நான் வந்து கேட்க போறேன் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க திருமணம் அப்படிங்கும் போது எல்லாருமே ஆசாசையா பொண்ணு பாக்குறது மாப்பிள்ள பாக்குறது அந்த மாதிரி பார்த்து வந்து பண்ணுவாங்க ஆனா அந்த திருமணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள்ல இல்ல வந்து ஒரு ஒரு வாரத்துல வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் என்னால வந்து இது சரியா எனக்கு வரும்னு தோணலை அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு வந்துடுறாங்க இதுக்கு வந்து என்ன காரணம் சார் இதுக்கு நிறைய காரணம் இருக்கு மெயின் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஈகோ இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தாம்பத்திய பிரச்சனை அதுதான் மெயின் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது மனிதன் பிறந்திலிருந்து இறப்பு வரை மறு ஜென்மோ புனர் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணு ஸோ நிறைய யோகிகள் இந்த கலையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அடியனும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதில் வந்து பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பொருத்தத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம பார்க்கறது பேரியல் சாஸ்திரம் ஆனாலும் அதை பார்த்து ஆக வேண்டி இருக்கு ஏன்னா ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டதே ஜோதிடம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம ஆதனுக்கு நான் வர்றதுக்குலாம் முன்னாடி ஒரு ஒன் இயருக்கு மேல இருக்கும் இது வந்து ஸ்ரீலங்கால நடந்ததுன்னு நினைக்கிறேன் கொழும்பில் கொழும்பு மெயின் சிட்டி பாபர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி பாபர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரீட்ல கோல்டன் டவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கொட்டாஞ்சேனேன்னு சொல்லுவாங்க கொட்டையனா அப்படின்வாங்க கொழும்புல அங்கே எனக்கு நெருங்கிய நண்பர் உறவினர் திரு குமார் அப்படின்னு சொல்லி பெரிய ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கிளைண்ட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு கிளைண்ட் அப்போ ஹாரஸ்கோப் போய் பார்க்க போகும்போது கொழும்புல அந்த பொண்ணு ஆகி ரெண்டே நாள்ல வந்துருச்சான்னு கேட்டான் ஆமா ரெண்டே நாளில் வந்துருச்சு இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மாப்பிள்ளை வந்து அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டாங்க இது இயற்கையாக நடக்கணுங்கிற சம்பவம் நடக்கணுங்கிறது விதி இது மேட்ச் பண்ணிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் பிரபஞ்சம் இணைச்சிருச்சு ரெண்டு பேர்த்தையும் அதே மாதிரி திருமணத்துக்கு வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க இருந்தாலும் சொல்லலாம் சொல்ல மக்களுக்காக சொல்றது தானே திருமணம் அந்த சாந்தி முகூர்த்தம் அமைஞ்சதும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை குறித்து கொடுத்து குறித்து கொடுத்துட்டாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது குதிரையினுடைய நட்சத்திரம் இந்த குதிரையினுடைய செயல்பாடு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு வந்து அது பெண் யானை அது யானை இது அஸ்வினிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இது வந்து காம திரிகோணம்னு இதுக்கு பேர் ஜோதிடத்தில் காம திரிகோணம்னு ஒன்று இருக்குது இந்த காம திரிகோணங்கிறது வந்து மூணு ஏழு பதினொன்றாம் பாவகம் தான் காமத்திரிகோண வீடுகள்னு பேர் இவங்க முறையான தாம்பத்தியம் செய்யக்கூடியவங்களா முறையற்ற முறைகளில் போகக்கூடியவங்களா அப்படின்னு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய பாவகம்னு பேர் அதே மாதிரி இந்த ஆண்மகன் இந்த பெண்ணுடன் சந்தோஷமாக வாழ முடியுமா இந்த பெண் மகள் இந்த ஆணுடன் சந்தோஷமாக வாழ முடியுமான்னு சொல்லக்கூடிய விஷயம் அது இதை பார்க்காம பொருத்தம் பார்க்க கூடாது இவர் ஆண்மகனான்னு முதல்ல பார்க்கணும் இந்த பெண்ணுக்கு குழந்தை பெறக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்க்கணும் இந்த பெண்ணோட ஒரு இணைஞ்சு கடைசி வரைக்கும் செயல்படுவாங்களா ஆதர்ச தம்பதிகளா இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதை பார்க்காம மேட்ச் பண்ணி கல்யாணம் நடந்து கடைசிக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு சில குருமார்கள் கொடுத்த கலை இது இந்த நட்சத்திரம் செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டு அனுபவிச்சு இப்படித்தான் இந்த கேரக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது சில அன்பர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல பர்சனலா ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க ஆமா சார் ஆமா சார் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பெண்களே சொல்லியிருக்காங்க இந்த நட்சத்திரம் இப்படிலாம் இருக்கு சார் நீங்க சொல்ற கரெக்ட் சார் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஸ்பீடாக இருக்கும் அது வந்து குதிரையினுடைய தன்மை அதனுடைய செயல்பாடு ஸ்பீடாக இருக்கும் இது பரணி இது வந்து ஸ்லோ யானை எதுவாகத்தான் பலத்தில் இறங்கும் புரியுதா இல்லையா ஒரு ஜாதகம் வாங்கி கேட்குறோம் அதே மாதிரி அந்த இலங்கையில் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு சிங்கப்பூர் ஜாதகம் அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி கேட்கும்போது சார் அதுதான் சார் பிரச்சனை பையனுக்கு ஆண்மை இல்லைன்னு எங்கள் பொண்ணு வந்துருச்சுங்க இப்படி சொன்னா தான் அதிகம் இதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மது பழக்கத்தினால வரக்கூடிய விஷயம் ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் அதை பண்ணுறாங்க நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆட்டிசமாக வரும் நம்ம அதை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லாமல் செய்கிறாங்க அப்படி வந்தவங்களுக்கு ரெக்கவரியும் கொடுத்துருக்கோம் இன்னா சாப்பிடுங்க இன்னென்னலாம் ஃபார்முலா பண்ணுங்க இன்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மெடிசன் எடுத்திங்கன்னா அந்த வீரியத்துக்கான யுனானியில் இருக்கு சித்தாவில் இருக்கு ஆயுர்வேதிக்கில் இருக்குது அதிலலாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பாரம்பரிய உணவு விட்டுட்டோம் சிறுதானியத்தை விட்டுட்டோம் தீட்டிய அரிசியை சாப்பிட்றோம் அன்னைக்கு தீட்டாத அரிசி கைக்குத்தல் அரிசி பெரியவங்க சாப்பிட்டாங்க எத்தனையோ விஷயம் நிறைய கலாச்சாரத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் நம்மளுடைய மேல்நாட்டு விஞ்ஞானம் நமக்கு தேவை நம்ம நாட்டு ஞானம் மேல்நாட்டினருக்கு தேவை இன்னைக்கு ஈஷாவை எடுத்துக்கோங்க நிறைய இருந்து வர்றாங்க ராமச்சந்திரா மிஷன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரமண மகரிஷி ஃபாரினர் நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கறக்கு வர்றாங்க நாம அவங்களுடைய மோகத்துக்குள்ள நாம போயிட்டு இருக்கோம் அவன் நிம்மதி இல்லையங்கிறான் அவன் இந்திய குழந்தை எனக்கு வேணுங்கிறான் காரணம் நம்ம தான் வந்து தாயாறு தகப்பனாரு மாமன் மச்சான் அண்ணன் தம்பி உறவுங்கிற ஒரு பிணைப்போட சங்கிலியோட நம்ம இருக்கோம் அது ஏன் அதெல்லாம் அன்னைக்கால ஏந்து செயல்பட்டாங்க அன்னைக்கு இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு அது வந்து அது அந்த அந்த கலாச்சாரத்தை கடைபிடிச்சோம்னா நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கும் இருபத்தஞ்சு வயசு இருபது வயசுல ட்ரிங்க்ஸ் அடிச்சு ஆல்கஹால் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் வீரியம் போயிடும் அப்புறம் நீ கல்யாணம் என்ன பண்ண போறாங்க இது அட்வைஸ் இல்லை நமக்கு ஜாதகத்துல இருக்கிறத சொல்றோம் இந்த பழக்கத்தினால வரும் அப்படின்னு நம்ம ஜாதகமே சொல்லுது நம்ம பிரபஞ்சமும் சொல்லுது பெரியவங்களும் சொல்றாங்க பெற்ற தாயிலாம்னு சொல்கிறாங்க மீறி செஞ்சால் என்ன செய்யும் குழந்தை உணவு தான் பிறக்கும் என்ன செய்யறது ஆர்டிசம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் என்ன குழந்தைகளை செல்போன் அதிகமாக கொடுக்கறது டிவி பார்க்க வச்சு சாப்பாடு கொடுக்கறது அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிரெயின் இந்த ரெண்டுக்கு நடுவுல தொடர்புகளில் நிறைய நரம்புகள் இருக்குது அது இளம் வயதிலே பாதிக்கும் பொழுது ஆர்டிசம் ஆகுது முதலாள ஆர்டிசம் எவ்வளவு கிடையாது தாயே நீங்கள் சராசரி வாரத்துக்கு ஒரு நாலஞ்சாதங்க பார்க்குறோம் ஆர்டிசம் ரெண்டு வயசு வரைக்கும் நல்லா இருந்ததுங்க மூணாவது வயசுல ஆர்டிஎம் ஆயிடுச்சுங்கிறாங்க ஹைபர் ஆக்டிவ் அந்த மாதிரி சொல்றாங்க காரணம் மொபைல் வச்சுட்டு சோறு விட்டுறது அதோட ரேடியேஷன் குழந்தைய பாதிக்குமா பிரெயின பாதிக்குமா பாதிக்காதா முருங்கைக்கீரை முருங்கை பூ தேங்காய் அரைச்சு சக்கையை எண்ணிக்கிட்டு தேங்காய் பால் எடுத்தல் பருத்தி விதை பால் அந்த காலத்தில் சாப்பிட்டோம் அப்போல்லாம் யாருக்கும் கவுண்ட் எல்லாம் யாரும் இன்னைக்கு செக் பண்ணல எங்க தாத்தாக்குள்ள எட்டு பசங்க மூணு கல்யாணம் முடிச்சவர் எங்க தாத்தா எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு மூணு கொண்டாட்டி சொத்து இல்லை ஒண்ணு இல்லானா மூணு கொண்டாட்டி அவருக்கு தலைக்கு நாலு குழந்தை நாலு குழந்தை அதுல நாலு போச்சு இருக்கிறது எட்டு சோ அந்த கிலாம் நல்லா தானே இருந்தாங்க நம்ம உணவை மறந்தோம் நம் மண் சார்ந்த உணவை விட்டோம் ஏன்னா டிஎன்ஏ டி பல தளம் பல தலைமுறையாக தாத்தம் பாட்டம் சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்டோம் இப்ப மாறி போய் நீங்க பாஸ்தா சாப்பிட்டீங்கன்னா காளான்னு சாப்பிட்டிங்கன்னா அன்னைக்கெல்லாம் எல்லாம் சாசூத்தி யார் சாப்பிட்டா காலையில வடி கஞ்சியை குடிச்சிட்டு போனாங்க நீராகார தண்ணியை குடிச்சிட்டு போய் காட்டில் வேலை செஞ்சாங்க கம்பு கேப்ப வரகு சாமி தினை ராகி சாப்பிட்டாங்க இன்னைக்கு யாரும் சாப்பிடலாம் அன்னைக்கு விளக்கண்ண சமையல்ல சேர்த்தாங்க இன்னைக்கு யாரும் விளக்கண்ண சேர்க்கிறதே இல்லை விளக்கெண்ணைய உலகம் முழுக்க கொள்முதல் பண்ணக்கூடிய நாடு எது தெரியுமா சைனா கேன்சருக்கு அதுல அவ்வளவு மருந்து இருக்கு தாயி டைஜி ஆகலை என்ன செய்யறோம் விளக்கெண்ண தானே குடிக்கிறோம் உள்ள அடைச்சுக்கிருச்சு புரட்டாவா தின்னுட்டீங்க அடைச்சிக்கிருச்சு விளக்கண்ண சாப்பிட்டா என்ன ஆகும் லூஸ் மோஷன் ஆகிடும் கழிவை சுத்தம் பண்ணும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் செரிமான சக்தி உண்டு நீங்க ஒரு நான்வெஜ் சமையல் செய்றீங்க வேகலைன்னா கொஞ்சம் போல விளக்கெண்ணை விடுங்க பயங்கரமா வெந்துடும் சீக்கிரமா வெந்துடும் செரிமான சக்தி உண்டு உடலை குளிர்ச்சியாக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கு விளக்கண்ண எல்லாம் மறந்தோம் யார் இன்றைக்கி ஆயுள் பாத் எடுக்கிறா சனி சனி செவ்வாய் யாராவது ஆயுள் பாத்து எடுக்கிறீங்களா இல்லை அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆயுள் பாத்த எடுப்பாங்க காலையில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடுவாங்க உளுந்தங்களி களி சாப்பிடுவாங்க உளுந்த சாதம் சாதம் அரிசியில் உளுந்து போட்டு சமைச்சு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடுவாங்க உளுந்தங்களி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயக்களி உடல் குளிர்ச்சி உடல் ஆரோக்கியம் ஹெல்த்தி ஃபுட்டு ஸ்பைனல் கார்டு இன்னைக்கு நாற்பது வயசில் ஸ்பைனல் கார்டு வலி முப்பது வயசில் வலி நீங்க வார வாரம் நீங்க வெள்ளி சனி செவ்வாய் ஆண்களாக இருந்தா சனி செவ்வாய் ஆயுள் பாத் எடுத்து உளுந்தங்களை சாப்பிட்டு வாங்க ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் உளுந்துங்கிறது ராகு பாம்பு சுத்தனை எப்படி பிடிக்கும் இறுக்கி பிடிக்குமா இல்லையா கிராமப்புறங்கள இன்னைக்கு தாங்க நீங்க மாவு கட்டு போடுறீங்க இன்னைக்கு தாங்க மாவு கட்டு போடுறீங்க அந்த காலத்துல கை உடைஞ்சதுன்னா ஒன்றும் இல்லை எங்கிட்ட வேலை பார்த்த பையன் கை எலும்பு உடஞ்சி ஒண்ணு மேலே ஒண்ணு இப்படி ஏறிக்கிருச்சு இப்படி இழுத்து வச்சு ரெண்டு பக்கம் சுற்றி மூங்கில் வச்சு உளுந்தும் பொடியும் நாட்டு முட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் கட்டு போட்டு விட்டாரு பிளேட்டும் வைக்கல ஒண்ணு வைக்கல நல்லா தான் இருக்கா அந்த பையன் உளுந்துல அவ்வளோ தன்மை இருக்குது இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை உண்டு வலு அதிகம் உளுந்து ராகுதான் உளுந்து உளுந்தங்களை சாப்பிட்டாங்க அவங்களுக்குலாம் ஸ்பைனல் கார்டு இருந்தது வழி இருந்ததா இப்போ முப்பத்தஞ்சு வயசுல ஸ்பைனல் கார்டு காரணம் டூ வீலர் ஓட்டுறேன் அதெல்லாம் காரணம் கிடையாது உங்கள் சாப்பாடம் மறந்தீங்க அவ்வளோதான் அன்னைக்கு குதிரையில போகலையா இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டரு குதிரலானா போய் ஒரு போர் பண்ணான் குதிரையிலான போய் போர் செஞ்சான் டூ வீலரோட வைப்ரேஷன் அதிகம் குதிரை நீங்கள் ஊட்டி போய் ஏறி குதிரை ஏறி உட்கார்ந்து பாருங்க தெரியும் எப்போ இறக்கி விடுவீங்கன்னு சொல்லுவீங்க அதை விவளமா டிராவல் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்கான் ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு சாப்பிடல அப்புறம் அதுக்கெல்லாம் பார்த்து சொல்யூஷன் சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் சொல்லி அதுக்கான ம மெடிசனும் சொல்லி இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அது யுனானியில் ஒரு மெடிசன் இருக்கு லபூப் கபீர்னு ஒரு லேகியம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நினைக்கிறேன் அந்த லேகியம் அது சாப்பிட்டா ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா லிவர் பஸ்ட் ஆயிரும் லிவரே வெடிச்சிடும் அது அது அந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கு ஸோ கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும் டெவலப் ஆகும் எனர்ஜிக்கா இருக்கும் நரம்பு மண்டலங்கள்லாம் உங்களுக்கு ஊக்குவிக்கும் ஸோ மேக்சிமம் தான் ஃபெயிலியர் ஆகுது இதை பார்க்கணும் ஒரு முதல்ல ஒரு முறையான நபராக முறையற்ற தவறு செய்யக்கூடியவரா இவருக்கு ஆண்மை இருக்கா இவங்களுக்கு பெண்மை தன்மை இருக்கா அதை பாக்கணும் பார்த்துட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது அவர்கள் கையில் சூப்பர் ஸ்டார் சும்மா சொல்லல உன் வாழ்க்கை உன் கையில்னு சோ அவங்கள தீர்மானிக்கணும் ஆனா ஜாதகம் காட்டி கொடுக்கும் ஆன்மீகம் இதுல ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஒரு ஜோதிடம் அப்படிங்கறதோட சேர்த்து ஒரு மருத்துவமும் நீங்க நீங்கல தாயி கண்டிப்பா என்ன நோய் வரும் ஒன்றும் இல்ல பெரிய விஐபி அவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் அவர் வந்து யுஎஸ்ல இருக்காரு யுஎஸ்ல இருக்காரு அவங்களுடைய உடைய ஒரு ஜாதகம் அந்த குழந்த ஆர்டிசம் அமெரிக்கால இருந்து அவங்க பார்க்கறாங்க அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஜாதகத்தை வாங்கணும்னு இந்த குழந்தை ஆர்டிசம் தான் இது ஆர்டிசம் இது பாதிப்புல இருக்கும் இது சொல்யூஷன் இருக்கா சொல்யூஷன் இல்லை ஆர்டிஷத்துக்கு சொல்யூஷன்லாம் சொல்லவே முடியாது உம்மா பெற்றோர்க்கு கையில் இருக்குது செல்ஃபோனை ஏன் கையில் கொடுக்குறாங்க ஒரு பத்து வருஷம் முடி இவ்வளோ ஆர்டிஷன் கிடையாது இவ்வளோ ஆர்டிஷன் கிடையாது செல்ஃபோனுங்கிறது அது யூசேஜ் அது அது வந்து பேசுகிறதுக்கும் முக்கியமான மெசேஜுக்கும் பயன்படுத்த வேண்டியதா அதாவது ஏதாவது டைம்ல டைமில் பார்ப்போம் ஐயா யாராவது கூப்பிட்ருக்காங்க ஐயா கூப்பிட்டிருக்காங்க என்ன ஐயா சொல்லுங்கய்யா கட் பண்ணிட்டு ஐயா கூப்பிடுறேங்க ஐயா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம் கொடுக்காதீங்க அது மூன்று ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க ஆங்கில மருத்துவர்கள் இருந்து அனைத்து பேரும் சொல்றாங்க டிவி பார்த்து சாப்பாடு ஊட்டாதீங்க உங்க வாரிசுங்க மனநோய் பாதிக்கப்பட்டு சமீபத்துல மலேசியால் ஜாதகம் அம்மா வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெற்ற தாய் பையன் வந்து ஆர்டிசம் என்கிட்ட பணம் கட்டிட்டாங்க ஜாதகம் பார்க்கறதுக்குன்னு என்னால் அதை ஜீரணிக்க முடியலை நம்ம உங்களுக்கு பரிகாரமே சொல்ல முடியாது அந்த காசு வேண்டான்னு சொல்லி கோயம்புத்தூரில் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஆசிரமத்துக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் கொடுத்தேன் இங்கேருந்து நான் மலேசியாவுக்கு அனுப்ப முடியாது அதை அனுப்பிச்சு அந்த ரெசிப்டாக அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன் ஆர்டிசத்தை குணப்படுத்துன்னு சொன்னேன் நான் பொய் தான் சொல்லணும் ஆர்டிசத்தைலாம் குணப்படுத்தவே முடியாது அது அவங்களுக்கு இருக்கு அதனால குழந்தைங்களை தயவு செஞ்சு அதை கொடுக்காதீங்க செல்போன் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு நிறைய கேள்விகள் வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் திருமணம் ஆகாதது திருமணம் ஆனவர்களுக்கான வாழ்க்கையில பிரச்சனை சொல்லி நிறைய கேள்விகள் இன்னைக்கு எங்களுக்கு இருந்தது அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க இது கண்டிப்பா நேர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்